இந்தியாவில் முதல் அலையை காட்டிலும் இரண்டாவது அலையில் பெருந்தொற்று பாதிப்பு நம்ம எதிர்பார்க்காத பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்துச்சு. இந்த இரண்டாவது அலையில் மக்கள் சிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் புதுசாக கருப்பு பூஞ்சை, அதாவது பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு புது தொற்று உருவாகியிருக்கதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இந்த தொற்று இந்தியாவில் இதுவரைக்கும் 40 பேருக்கு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த கருப்பு பூஞ்சை, அதாவது பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னா என்ன, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நாடு முழுவதும் பெருந்தொற்று அதிகரித்து அச்சுறுத்தி வரும் நிலையில் கருப்பு பூஞ்சை என்ற தொற்று தற்போது மக்களிடையே அதிகமாக பரவி வருகிறது. பொதுவாக எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த தொற்று தற்போது பெருந்தொற்று தொற்று உள்ளவர்களுக்கும் ஏற்படுகின்றது. இந்த நிலையில் பெருந்தொற்றுக்கு பிறகு கருப்பு பூஞ்சை தொற்றால் அதிகம் பேர் பாதிப்படைந்து வருகின்றனர் என்று எய்ம்ஸ் இயக்குநர் ரன்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். கருப்பு பூஞ்சை என்று அழைக்கப்படும் மீகோமைகோசிஸ் தொற்று பாதிப்பு தற்போது அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இது சில நேரங்களில் COVID-19 விட அதிகமான இறப்புகளை ஏற்படுத்துகிறது. பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்புதான் பூஞ்சை தொற்றுக்கு முக்கிய காரணம் என்பதால் ஸ்டெராய்டுகளை தவறாக பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த வேண்டும் என எய்ம்ஸ் இயக்குநர் டாக்டர் ரன்தீப் குலேரியா எச்சரித்தார். இது தொடர்பாக அவர் கூறும்போது, கருப்பு பூஞ்சை, அதாவது மொகரமைகோசிஸ், மண், காற்று மற்றும் உணவில் கூட காணப்படுகின்றது. ஆனால் இவை பொதுவாக தொற்று நோயை ஏற்படுத்தாது. பெருந்தொற்றுக்கு முன்பு இந்த நோய் தொற்றுக்கு மிக குறைவான பாதிப்புகள் இருந்தன. இப்போது பெருந்தொற்று காரணமாக இதன் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. இதற்கிடையே இந்தியாவில் முதல் முறையாக கருப்பு பூஞ்சை தொற்றை அறிவிக்கப்பட்ட நோயாக பட்டியலிட்டுள்ளது ஹரியானா மாநில அரசு. கடந்த சில நாட்களில் அங்கு 40 பேருக்கு இந்த தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஒரு மாநில அரசு அறிவிக்கப்பட்ட நோய் என்று எந்த ஒரு நோயையும் பட்டியலிட்டால் அந்த நோய் குறித்த தகவல்களை அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவத்துறையின் உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீரிழிவு நோயாளிகள் அல்லது COVID-19 பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஸ்டெராய்டுகளை தவறாக எடுத்துக்கொள்ளும் நோயாளிகளுக்கு கருப்பு பூஞ்சை தொற்று ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. மீகோமைகோசிஸ் தொற்றுநோயை தடுக்க ஸ்டெராய்டுகளின் தவறான பயன்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று டெல்லி எய்ம்ஸ் இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். மீகோமைகோசிஸ் பூஞ்சை வித்துக்கள் மண், காற்று மற்றும் உணவில் கூட காணப்படுகின்றன. எனவே மீகோமைகோசிஸ் பூஞ்சை வெட்டு காயங்கள் துடைத்தல், எரித்தல் அல்லது பிற வகையான தோல் அதிர்ச்சி மூலம் உடலுக்குள் நுழைவதால் தொற்று நெறிமுறைகள் குறித்து கூடுதல் கவனமாக இருக்குமாறு மத்திய அரசு மக்களை கேட்டுக்கொண்டது. பெருந்தொற்று நோய் தொற்று காரணமாக சமீப காலங்களில் மட்டுமே ஏராளமான கருப்பு பூஞ்சை பாதிப்புகள் பதிவாகின்றன. இது நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கின்றது. டெக்ஸோமெதசோன் போன்ற ஸ்டெராய்டுகளும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை முடக்குவதால் அதன் பயன்பாடு குறித்து கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எனவும் எய்ம்ஸ் இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் கடந்த சில வாரங்களாக பெருந்தொற்றோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மருத்துவமனைகளில் இன்னும் பெட்டு கிடைக்காம, ஆக்சிஜன் கிடைக்காம நோயாளிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இந்த நிலைமையை மக்கள் புரிஞ்சு நடந்துக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கும். இந்தியாவில் கடந்த சில நாட்களாக பெருந்தொற்றின் பாதிப்பு இறங்கு முகத்தில் சென்று கொண்டிருக்கின்றது. மக்கள் மத்தியில் இந்த எண்ணம் கொஞ்சம் பெருமூச்சு விட நினைத்தாலும் இன்னொரு புறம் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகளுக்கு மருத்துவமனைகள் இல்லாமல் ஆம்புலன்ஸில் அலையும் மக்களையும் வெகுவாக பார்க்க முடிகின்றது. ஒரு படுக்கைக்காக எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஒரு ஆக்சிஜன் படுக்கை கிடைப்பது அவ்வளவு சுலபமில்லை என்ற நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இப்படி இந்தியா முழுவதும் இதே நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. மக்கள் பொதுவாகவே பெருந்தொற்றுக்கு பயந்து கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பது இல்லை. மாறாக மக்கள் அபராதத்திற்கும் காவல்துறையின் கண்டிப்பான நடவடிக்கைகளுக்கும் தான் பயந்து கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கின்றனர். அதுவும் சமீப காலத்தில் எந்தவிதமான அச்சமுமின்றி சாலைகளில் மக்கள் வெகு சாதாரணமாக கூட்டம் கூடுவதை கண்கூடாக காண முடிகின்றது. பெருந்தொற்று குறைகிறது என்பது நம்பிக்கை தரும் செய்தியாக இருந்தாலும் மறுபுறம் போதுமான ஆக்சிஜன் வசதி இல்லாமலும் போதுமான மருத்துவ வசதிகள் இல்லாமலும் நோயாளிகள் உயிரிழப்பதும் தொடரத்தான் செய்கின்றது. இதை மக்கள் கண்டுகொள்வதாக தெரியவில்லை. சென்ற அலையில் அலை தொற்றும் வேகம் மற்றும் உயிரிழப்பும் ஓரளவிற்கு கட்டுக்குள் இருந்தது. ஆனால் தற்போது நிலவி வரும் இரண்டாவது அலையில் அறிகுறிகளுக்கு அப்பாற்பட்டு படுவேகத்தில் பெருந்தொற்று பாதிப்பு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. உயிரிழக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டேதான் செல்கின்றது. மக்கள் தங்களின் பாதுகாப்பினை தாங்களே உறுதி செய்து கொள்ளாத வரை இந்த இரண்டாவது அலையில் இருந்து மீள முடியாது. கடந்த சில நாட்களாக 12 மணிக்கு மூடிய மளிகை கடைகள் தற்போது 10 மணிக்கு மூடப்படுகின்றது. இருந்தாலும் மக்கள் சரியாக 10 மணி ஆகும் வரை கடைகளில் நின்று காத்து கிடந்து பொருட்களை வாங்கித்தான் செல்கின்றனர். ஒரு வாரத்திற்கு தேவையான பொருட்களை ஒரு நாளில் வாங்கிச் செல்லுங்கள் என்று அறிவுறுத்தினாலும் மக்கள் கேட்டபாடில்லை. இதனால் வீணாய் நோய் தொற்றுதான் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது.
வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவர்களை வீட்டிலேயே விட்டுவிட்டு வரலாம். ஆனால் அதனை விடுத்து அவர்களையும் கடை வீதிகளில் இந்த நேரத்தில் அழைத்து வருவது நல்லதல்ல என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். அதுவும் அடுத்து வரும் மூன்றாவது அலையில் பரவும் பெருந்தொற்று குழந்தைகளை அதிகம் பாதிக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதனை குறித்து பெரிதாக கவலைப்பட்டதாக தெரியவில்லை. இரண்டாவது அலையை சமாளிக்க முடியாமல் இருக்கும் பட்சத்தில் மூன்றாவது அலையினை எப்படி எதிர்கொள்வோம் என்பதை மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே அரசிற்கு முன்னால் இருக்கும் சவாலாக இருக்கின்றது. சென்ற வருடத்தினை விட கட்டுப்பாடுகள் இந்த முறை கடினமாக இல்லை என்பதே உண்மை. சென்ற வருடம் வீட்டிற்கு வெளியே வந்தாலே அடி விழுந்தது. இப்போது கொஞ்சம் தளர்வுகளோடு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகின்றது. இதனை தவறாக பயன்படுத்தும் சிலர் இந்த ஊரடங்கு நேரத்தில் வீட்டில் இருக்க முடியாமல் வெளியில் சுற்றி அவர்கள் பாதிக்கப்படுவதோடு மொத்த குடும்பத்தையும் மருத்துவமனை சிறைக்குள் போட வழி செய்கின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். மருத்துவமனைகளை ஏன் சிறை என குறிப்பிடுகிறோம் என்றால் நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்குத்தான் தெரியும். அந்த அளவிற்கு ஆக்சிஜன் படுக்கைகளுக்காக மக்கள் அள்ளாடி வருகின்றனர். அப்படியே மருத்துவமனைகளில் இடம் கிடைத்தாலும் உள்ளே நடக்கும் கொடுமை அதைவிட மோசமாக உள்ளது. அதாவது அரசு மருத்துவமனைகளில் சுகாதார சீர்கேடு என்றால் தனியார் மருத்துவமனைகளில் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு கட்டண கொள்ளைகளில் ஈடுபடுகின்றனர். அரசு இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதுபோக சமீப காலத்தில் ரெம்டெசிவிர் மருந்திற்காக மக்கள் அள்ளாடி வந்தனர். அது உயிர்காக்கும் மருந்தாக இல்லை என்றாலும் அது மருத்துவமனைகளில் நோயாளிகள் இருக்கும் நாட்களை குறைக்கிறது என்பதனால் மக்கள் அந்த மருந்திற்காக அள்ளாடி வந்தனர். ரெம்டெசிவிர் விற்பனை மையங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதை தவிர்க்க தமிழக அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அதன்படி பொதுமக்களுக்கு நேரடியாக ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யும் நடைமுறை நிறுத்தப்படுகின்றது. தமிழகத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு இனி அந்தந்த மருத்துவமனை மூலமாகவே ரெம்டெசிவிர் மருந்து வழங்கும் நடைமுறை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவமனையின் பிரதிநிதிகளே விற்பனை மையத்திற்கு நேரில் சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இந்த ரெண்டு வாரமாகவே ரெம்டெசிவிர் அப்படின்ற மருந்து பற்றின செய்திகளை நம்ம அடிக்கடி பார்க்க ஆரம்பித்தோம். இந்த மருந்துக்காக மக்கள் வந்து பெரிய க்யூவில் நிற்கிறதே நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ ரீசெண்டாக கூட நேரு மைதானத்தில் ஒரே நேரத்தில் இந்த மருந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக நிறைய மக்கள் வந்து அங்கே வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டதே நம்ம பார்க்க முடிஞ்சு. இந்த மருந்துக்காக இப்போது தமிழக அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன முடிவு, அவங்க என்ன அறிவிப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழகத்தில் பெருந்தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு புதுப்புது கட்டுப்பாடுகளை அறிவித்து வருகிறது. இதேபோல் பெருந்தொற்று வைரஸ் தொற்றால் கடுமையாக பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு ரெம்டெசிவிர் மருந்தை மருத்துவர்கள் பரிந்துரை செய்து வருகின்றனர். இதனால் ரெம்டெசிவிர் மருந்து வாங்க வருவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தவாறு உள்ளது. இதேபோல் ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளச்சந்தையில் விற்பதாகவும் புகார் எழுந்தது. இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு ரெம்டெசிவிர் மருந்து வழங்கும் முறையை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளுக்கு ரெம்டெசிவிர் மருந்து தமிழ்நாடு மருத்துவ சேவைக் கழகம் மூலமாக போதிய அளவில் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தனியார் மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளுக்கு தற்போது தனியார் மருத்துவமனைகள் மூலமாகவும் சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி ஆகிய இடங்களில் உள்ள விற்பனை மையங்களில் நேரடியாக நோயாளிகளின் குடும்பத்தினர் மூலமாகவும் இந்த மருந்து வழங்கப்பட்டு வருகின்றது. நமது நாட்டிலேயே தமிழகத்தில் மட்டுமே இவ்வாறு நேரடியாக நோயாளிகளின் குடும்பத்தினரிடம் இந்த மருந்து வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்படும் இடங்களில் அதிக கூட்டம் கூடுவதால் சமூக இடைவெளியை கடைபிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் அதனை தவிர்க்க வேண்டியுள்ளது. இங்கு மருந்துகளை பெறுவோர் சிலர் அவற்றை தவறான முறையில் அதிக விலையில் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வது குறித்த புகார்களும் வந்திருக்கின்றன. மேலும் ரெம்டெசிவிர் மருந்து ஆக்சிஜன் சிகிச்சையில் உள்ள நோயாளிகளுக்கு மட்டுமே சிறிது பலன் தருவதாகவும் மற்ற நோயாளிகளுக்கு இதனால் பெரிய அளவில் பலன் இல்லை என்றும் உலக சுகாதார நிறுவனமும் மருத்துவ நிபுணர்களும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த காரணங்களை கருத்தில் கொண்டும் பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையிலும் தற்போதுள்ள முறையை மாற்றி மருத்துவமனைகள் மூலமாக மட்டுமே இந்த மருந்தை வழங்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் நோயாளிகளின் குடும்பத்தினருக்கு இந்த மருந்தை வாங்குவதற்கான சீட்டை அளித்து அவர்களை வாங்கிட பணிக்கும் செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். இதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் தமது மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் குறித்த விவரங்களோடு மருந்து தேவை குறித்த தமது கோரிக்கைகளை இணையதளத்தில் பதிவிடும் வசதி ஏற்படுத்தப்படும். இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து இந்த மருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட பின்பு அந்த மருத்துவமனையின் பிரதிநிதிகள் மட்டும் அவர்களுக்கான விற்பனை மையங்களுக்கு சென்று
ஒதுக்கீடு செய்யப்படும் மருந்துகளை பெற்றுக் கொள்ளலாம். இதற்கான இணையதளம் குறித்த விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும். இவ்வாறு வழங்கப்படும் மருந்துகள் தகுதியான நோயாளிகளுக்கு மட்டுமே பயன்படுத்துவதையும் பெறப்படும் அதே விலையிலே ஏழைகளுக்கு அவை விற்பனை செய்யப்படுவதையும் தவறான முறையில் கள்ளச்சந்தையில் இவை விற்பனை செய்யப்படாதவாறும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அலுவலர்கள் தொடர்ந்து இதனை கண்காணிப்பார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. நோயாளிகளுக்கு தேவையற்ற முறையில் மருந்து சீட்டு அளிக்கும் மருத்துவமனைகள் மீதும் இந்த விதிமுறைகளை மீறுவோர் மீதும் சட்டப்படியான நடவடிக்கைகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை மேற்கொள்ளும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளுக்கும் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை 18ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. நோயாளிகளுக்கு தேவையற்ற முறையில் மருந்து சீட்டு அளிக்கும் மருத்துவமனைகள் மீது சட்டப்பணியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் கூட இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது தடுப்பூசி. அங்கே முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. அதனால் வந்து முடிஞ்சளவு தளர்வுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ரொம்ப மக்கள் ஃப்ரீயாகிட்டாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிலம அப்படி கிடையாது. ஏற்கனவே தடுப்பூசி தட்டுப்பாடு, வெளிநாடுகளுக்கு தடுப்பூசி ஏற்றுமதி, இப்படி பல சிக்கல்களால 100% இங்கே மக்களுக்கு தடுப்பூசி போட முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. இது போக மக்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டால் ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற பயத்தில் தான் இருக்காங்க. தடுப்பூசி போட்டால் என்ன ஆகும், உண்மையிலே தடுப்பூசி போட்டால் ஆபத்தா அப்படிங்கிறத பார்க்கலாம். உலக நாடுகள் பலவும் பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து விடுபட உறுதுணையாக இருந்தது. மக்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொண்டது. இதனால் அந்த நாடுகளில் பெருந்தொற்று பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அங்கு இயல்பு வாழ்க்கை திரும்ப ஆரம்பித்து விட்டது. ஆனால் இந்தியாவில் தடுப்பூசி தட்டுப்பாடு, வெளிநாடுகளுக்கு தடுப்பூசி ஏற்றுமதி என பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் மக்கள் முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொள்வதும் இல்லை. மக்களும் தடுப்பூசி குறித்த அச்சம் காரணமாக தடுப்பூசி போட்டுக்கொள்ள தயக்கம் காட்டி வருகின்றன. உலகை ஆட்டி படைத்து வரும் பெருந்தொற்றின் 2வது அலை இந்தியாவில் வேகமாக பரவி வருகிறது. பெருந்தொற்றின் தினசரி பாதிப்பு இந்தியாவில் 3 லட்சத்திற்கும் மேல் இருக்கின்றது. சுமார் 4000 பேர் தினசரி பலியாகி கொண்டிருக்கின்றனர். பெருந்தொற்றின் 75% பாதிப்பு 10 மாநிலங்களில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதில் தமிழகமும் ஒன்றாகும். நாடு முழுவதும் பெருந்தொற்று பாதிப்பு காரணமாக ரெம்டெசிவிர் மருந்திற்கும் ஆக்சிஜன் சிலிண்டருக்கும் கடும் தட்டுப்பாடு நிலவுகின்றது. பெருந்தொற்று பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு கோவாக்சின், கோவிஷீல்டு ஆகிய 2 தடுப்பூசிகளும் தற்போது போடப்பட்டு வருகின்றன. இத்தகைய தடுப்பூசிகள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு ஏற்கனவே போடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஜனவரி மாதம் முதல் நாடு தழுவிய தடுப்பூசி திட்டத்தில் பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டது. 45 வயதிற்கும் மேற்பட்டோர், இணை நோயால் பாதிக்கப்பட்டோர் இத்தகைய தடுப்பூசிகளை அதிகம் போட்டுக்கொள்ள முன்வந்தனர். இருப்பினும் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடம் இல்லை என்பதே கர நிலவரமாகும். தடுப்பூசிகளுக்கான பக்க விளைவுகள், தடுப்பூசிகள் குறித்த வதந்தி காரணமாக பலர் அவற்றை போட்டுக்கொள்ள முன்வரவில்லை. மேலும் சமூக வலைதளங்களில் பரவிய பல்வேறு சம்பவங்களை கேள்விப்பட்டு தடுப்பூசி ஆபத்தை விளைவிக்குமோ என்ற அச்சத்தில் கிராம மக்கள் தடுப்பூசி போடுவதை தள்ளி போட்டனர். தற்போது 2வது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் முதியவர்களும் கிராம மக்களும் தடுப்பூசி போட்டிருந்தால் தப்பித்திருக்கலாமே என்ற மனநிலையிலும் உள்ளனர். பெருந்தொற்று 2வது கட்ட அலையில் மேலை நாடுகள் ஓரளவுக்கு தப்பித்திருக்க அங்கு ஏற்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகளும் அனைவருக்கும் தடுப்பூசி திட்டமும் உதவியாக இருந்தன. ஆனால் இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடுகளில் அனைவருக்கும் தடுப்பூசி என்பதை நிறைவேற்றிட 4 மாதங்கள் சென்றாக வேண்டும். இந்த நிலையில் தடுப்பூசிகள் தட்டுப்பாடும் மத்திய மாநில அரசுகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. பெருந்தொற்று தடுப்பு பணிகளில் தீவிரம் காட்டும் தமிழக அரசு தற்போது பெருந்தொற்று தடுப்பூசிகளை இறக்குமதி செய்திட உலகளாவிய டெண்டரை முன்னெடுத்திருக்கின்றது. அரசின் இத்தகைய நல் முயற்சிகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு தந்தாக வேண்டும். குறிப்பாக கிராமங்களில் தடுப்பூசி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அனைவரும் நோய் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். தடுப்பூசி போடுவதற்கு ஆதார் போன்றவை கட்டாயமில்லை என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்திருக்கின்றது. எனவே பொதுமக்கள் பெருந்தொற்று தடுப்பு பணியில் அரசோடு ஒருங்கிணைந்து தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள முன்வர வேண்டும். பெருந்தொற்றோட முதல் அலைக்கும் 2வது அலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக சொல்கிறது முதல் அலையை விட 2வது அலையில் சீக்கிரமாகவே மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூச்சு திணறல் ஏன் ஏற்படுது, அப்படி வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் அலையை விட 2வது அலையில் பெருந்தொற்று பாதிப்பு குறித்தும் பெருந்தொற்றுக்கு தடுப்பூசி விழிப்புணர்வு குறித்தும் அதிகம் பேசப்பட காரணமாக இருப்பது, 2வது அலையில் அறிகுறிகள் சற்றும் இல்லாமல் சில திடீர் உடல்நல பாதிப்புக்கு உள்ளாகி விடுகின்றன. குறிப்பாக மூச்சு திணறல் ஏற்படுவது 2வது அலையில் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. பெருந்தொற்று நோயாளிக்கு நுரையீரலில் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த அளவிற்கு நுரையீரல் ஆக்சிஜனை உள்வாங்கி இரத்தத்தில் தள்ள சிரமப்படும். நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்குத்தான் ஆக்சிஜன் தேவை.
சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தால் மட்டுமே நுரையீரல் பாதிப்பு தெரிய வரும். இப்போது சில காய்ச்சல் வந்தால் 3 மற்றும் 4வது நாளுக்குள் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கின்றனர். இதில் பாதிப்பு இல்லை என்றவுடன் அலட்சியமாகி விடுகின்றனர். 100 இல் 2 பேருக்கு தான் 3வது நாளில் நுரையீரல் பாதிப்பு இருக்கும். மீதமுள்ள 97 பேருக்கு 5 நாட்கள் கழித்து தான் பாதிப்பு தெரியும். 5வது மற்றும் 6வது நாளில் சிடி ஸ்கேன் எடுத்தால் நுரையீரலில் உண்மையிலேயே பாதிப்பு இருக்கிறதா என்பது தெரிய வரும். அப்போதுதான் ஆக்சிஜன் எவ்வளவு கொடுக்க முடியும் என்று கணிக்க முடியும். 20% நுரையீரல் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் ஆரம்பிக்கும். நோயாளிக்கு உடல் சோர்வு ஏற்படும். 40% பாதிக்கப்படும் போது மூச்சு திணறல் வரும். ஆனால் அதை டாக்டர்களால் தான் கண்டுபிடிக்க முடியும். 40%க்கு மேல் சென்றால்தான் மூச்சு திணறல் ஏற்படுவது நோயாளிகளுக்கு முடியாமல் போவது தெரியும். ஆக்சிஜன் அளவு 94 இருக்கும் போது மருத்துவ ஆக்சிஜன் சிலிண்டர் தேவையில்லை. ஆனால் 94 அளவிற்கு கீழ் போகும் போது 1 நிமிடத்திற்கு 2 லிட்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படும். அவர்களுக்கு செலுத்தப்பட்ட ஆக்சிஜன் அளவு 94 பல்ஸ் ஆகிறதா என்று பார்ப்போம். இல்லையெனில் நிமிடத்திற்கு 4 லிட்டர் ஆக்சிஜன் செலுத்துவோம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். நோயாளிக்கு 4 லிட்டர் ஆக்சிஜன் செலுத்தியும் 94 பல்ஸ் வரவில்லை என்றால் 6 லிட்டர், 10 லிட்டர், 12 லிட்டர், 15 லிட்டர் என படிப்படியாக ஆக்சிஜன் செலுத்தப்படுகின்றது. அதற்கு மேல் போகிறது என்றால் தனியாக உபகரணம் உள்ளது. அதன் மூலம் 60 லிட்டர் வரை ஆக்சிஜன் செலுத்த வேண்டும். அதற்கு மேல் சென்றால் வென்டிலேட்டர் மூலம் ஆக்சிஜன் செலுத்தப்படுகின்றது. 6 லிட்டர் முதல் 8 லிட்டர் வரை கொடுத்தால் பிரச்சனை இல்லை. நோயாளிக்கு 90க்கு கீழ் ஆக்சிஜன் அளவு வரும்போது ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்படும். தொடர்ந்து அதே நிலை 15 நாட்கள் கழித்து இருந்தால் பயப்பட வேண்டாம். அவர்களுக்கு நுரையீரல் பயிற்சி கொடுத்தால் போதும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெம்டெசிவிர் மட்டும்தான் இப்போதைக்கு பெருந்தொற்றுக்கு இருக்க ஒரு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு புதிய மருந்தை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி விற்பனை கொண்டு வர போறாங்க. அது என்ன மருந்து, அது ரெம்டெசிவிரோட நல்ல பலனை தருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நோயாளிகள் விடுபடவும் அவர்கள் மருத்துவமனையில் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கும் நாட்களை குறைக்கவும் தான் ரெம்டெசிவிர் மருந்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. தற்போது மேலும் நம்பிக்கை கொடுக்கும் விதமாக மற்றொரு மருந்தும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சார்பில் தயாரிக்கப்பட்ட தண்ணீரில் கலந்து குடிக்கும் வகையிலான டி டியோக்சி டி குளுக்கோஸ், அதாவது 2DG என்று அழைக்கப்படும் மருந்து இந்தியாவில் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இந்த மருந்தை அவசர கால பயன்பாட்டின் அடிப்படையில் பயன்படுத்த இந்திய மருந்து தர கட்டுப்பாடு ஆணையம் அண்மையில் அனுமதி அளித்ததை தொடர்ந்து அதன் முதல் தொகுப்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் ஆகிய இருவரும் இணைந்து டில்லியில் DRDO தலைமை அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் மக்கள் பயன்பாட்டிற்காக வெளியிட்டனர். இதுகுறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசும்போது 2DG மருந்து இந்தியாவின் விஞ்ஞான வலிமைக்கு மிகச்சிறந்த உதாரணம். இந்த மருந்தை பயன்படுத்துவதன் மூலம் பெருந்தொற்று நோயாளிகளுக்கு வழக்கமாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய நாட்களை காட்டிலும் 2.5 நாட்கள் முன்கூட்டியே பாதிக்கப்பட்டவர்கள் நன்கு குணமடைந்து விடுவதாகவும் ஆக்சிஜன் உதவியுடன் இருக்க வேண்டிய நிலை 40% அளவுக்கு குறைவதாகவும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பொடி வடிவில் இருப்பதால் இந்த மருந்தை மக்கள் எளிதில் பயன்படுத்தவும் முடியும். பெருந்தொற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் இந்த மருந்து புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே நேரம் இந்த பெருந்தொற்று அச்சுறுத்தல் குறித்து எதையும் உறுதியாக முடிவெடுத்துவிட முடியாது என்பதால் நாம் ஓய்வெடுப்பதற்கோ அல்லது களைப்படைந்து விடுவதற்கான நேரம் இதுவல்ல. ஏனெனில் இந்த அலை 2வது முறையாக வீசிக்கொண்டிருக்கின்றது. இதை கட்டுப்படுத்த முழு கவனத்துடன் தடுப்பு நடவடிக்கைகளை நாம் எடுத்தாக வேண்டும். அந்த வகையில் சீரான ஆக்சிஜன் விநியோகம், போதிய தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகளை உறுதிப்படுத்துவது உள்ளிட்ட தீவிர நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இந்த கடுமையான சூழலில் நமது சுகாதார நடைமுறையை வலுப்படுத்தும் வகையில் ஓய்வு பெற்ற மருத்துவர்களை மீண்டும் பணிக்கு அமர்த்த மருத்துவக் கழகம் எடுத்திருக்கும் முயற்சி மகிழ்ச்சி அளிக்கின்றது. நாடு முழுவதும் பெருந்தொற்று தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வரும் மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இராணுவமும் உதவி அளித்து வருகின்றது. இந்த பணிகளில் இராணுவத்தினர் ஈடுபடுத்துகின்ற போதும் எல்லை பாதுகாப்பு பணியில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையிலும் நடவடிக்கைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். DRDO அமைப்பின் 2DG மருந்து அனைத்து ஆய்வக பரிசோதனையிலும் நல்ல பலனை அளித்திருக்கின்றது. மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பெருந்தொற்று நோயாளிகள் விரைந்து குணமடையவும் ஆக்சிஜன் உதவியுடன் இருக்க வேண்டிய நிலை குறைவதும் பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சார்பில் கடந்த 8ஆம் தேதி தெரிவிக்கப்பட்டது. இந்த பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் இந்த மருந்து அவசரகால பயன்பாட்டிற்கு TCGI அனுமதித்தது. இந்தியாவில் பெருந்தொற்று பாதிப்பின் 2ஆம் அலை தீவிரமடைந்து பெருந்தொற்று தடுப்பூசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள சூழலில் DRDO அமைப்பின்
2DG மருந்து பயன்பாட்டுக்கு வந்திருப்பது கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. DRDO அமைப்பின் ஆய்வகமான இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூக்ளியர் மெடிசன் அண்ட் அலைட் சயின்ஸ் டாக்டர் ரெட்டிஸ் மருந்து நிறுவனத்துடன் இணைந்து பொடி வடிவிலான டி டியோக்ஸி குளுக்கோஸ் மருந்தை பெருந்தொற்றுக்கு எதிராக தயாரித்திருக்கின்றது. ரெம்டெசிவர் மருந்து போல அல்லாமல் இதுவாவது மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் வருமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.